The book is really awesome and helped me to find my every doubt in USA healthcare and AR calling denials. It's totally outstanding, and concept, contents, and full form, everything, I loved it. Yeah. Please tell me that I can't, that I won't. Thank you for calling Aetna. You have reached Ron's desk. I'm not available right now. Please leave a message after the tone. ஸோ வாய்ஸ்மெயில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து காலை எடுக்கலைன்னா அந்த காலுக்கு வந்து அவங்க வாய்ஸ்மெயில் பாக்ஸ்னு இருக்கும். இந்தியாவிலையும் இருக்குது, பட் நம்ம அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். வாய்ஸ்மெயிலை விட்டு நம்ம எப்படி அவங்கள ரீகால் பண்ண வைக்கிறதுன்னு, அதுபோல் நம்ம வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங் போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம், அவர் செக் பண்ணி பார்ப்பார். ஏன்னா நம்ம இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக வாய்ஸ் மெசேஜ் ஏதாச்சும் வந்துச்சான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் தான் நம்ம செக் பண்ணுறோம். அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அவங்களுடைய ஃபோன் லைன்லேயே வந்து வாய்ஸ் மெயில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் சித்தப்பாக்கு யாருக்கோ கால் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அவருக்கு நீ வாட்ஸ்அப்பில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அவசியமே இல்லை. அவர் கால் எடுக்கலைன்னா உடனே அந்த கால் முடியத்து முன்னாடி பீப் சவுண்ட் ஒன்று வரும், இதுமாரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்களா இல்லையான்னு. Your call has been forwarded to an automatic voice message system. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 is not available. At the tone, please record your message. When you have finished recording, you may hang up or press 1 for more options. It's me. I mean, you know that. I know I keep calling and texting. I don't mean to be annoying, but this is me trying. I don't know if or when you'll ever call me back. அந்த இடத்துல நீங்கள் அவருக்கு வாய்ஸ்மெயில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த கால் அவர் வந்து செக் பண்ணி பார்ப்பார். எவ்ரிடே வந்து ஏதாச்சும் வாய்ஸ்மெயில் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கால் லாக்லேயே இருக்கும் அந்த ஃபோன் இதுவிலே. ஸோ அந்தமாரி ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு நம்மக்கிட்டே இருக்குது, பட் நம்ம அது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அமெரிக்காவில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இன்னும் யூஎஸ் இன்சூரன்ஸ் ரெப்ளிகேட்டெல்லாம் நம்ம அது மோஸ்ட்லி யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அந்த கிளைம்ஸோடைய ஸ்டேட்டஸை முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒர்க்கர்ஸ் காம்பு, இந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஸியாக இருப்பாங்க, இல்லை அவுட் ஆஃப் த டெஸ்கில் இருப்பாங்க, இல்லைனா யாராச்சும் ஒரு ஏஆர் காலர் நம்மளை மாரி ஒருத்தவங்க அட்டன்ட் பண்ணிகிட்ருக்கலாம், அசிஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஃபோன் எடுக்கலைன்னா இந்த வாய்ஸ்மெயில் வந்து உங்களை ரீச் ஆகும். Thank you for calling Aetna. You have reached Ron's desk. I'm not available right now. Please leave a message after the tone. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வாய்ஸ்மெயில் மெசேஜ் வரும். நம்ம வந்து அந்த பீப் சவுண்டுக்கு அப்புறம் நம்ம வாய்ஸ் ஓவரை ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகேவா? என்ன பர்பஸ்க்காக நம்ம கால் பண்ணுறோன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். நம்ம என்ன தான் நம்ம வாய்ஸ்மெயில் கொடுத்தாலுமே சில கால் பேக் வராமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நாம தாங்க. ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற வாய்ஸ்மெயிலை ப்ராப்பராக கொடுத்துருக்க மாட்டோம். ஒரு இம்ப்ராப்பர் வாய்ஸ்மெயில் என்ன பண்ணுன்னா, நம்ம டெய்லி டார்கெட்டை அச்சீவ் பண்ண விடாமல் நம்மளை ஸ்டாப் பண்ணும். அந்த நேரத்தில் நம்ம வேற ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ அக்கௌண்ட்டு கேட்டாலுமே கிடைக்காது. அதுவே நீங்கள் ஒரு வாய்ஸ்மெயிலை போய் பர்ஃபெக்டாக விட்டிங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும், நாளைக்கான டார்கெட்டை. ஸோ அந்த நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் அதே அக்கௌண்ட் உங்களுக்கு வந்ததுன்னா நாளைக்கு நீங்கள் திருப்பியும் வாய்ஸ்மெயில் விடுற மாதிரி ஆகும். ஸோ ஒரு வாய்ஸ்மெயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே கால் பேக் வந்து ஆகணுங்க. வரலனா நீங்கள் திருப்பி கால் பேக் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் சைக்கிளுக்காக பண்ண அந்த கிளைம்கோட ஏஜிங்கும் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும், 30 டேஸ், 60 டேஸ், 90 டேஸ்னு. ஸோ அதுவே நீங்கள் ஒரு ப்ராப்பர் வாய்ஸ்மெயில் விட்டிங்கன்னா உங்களுக்கும் டார்கெட் அச்சீவ் ஆகும், கூடவே அந்த கிளைமும் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேஷனும், உங்களுடைய ப்ரொடக்ஷன் டார்கெட்டும் மீட் ஆகும், உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய பிஎம்எஸ் ஸ்கோர் மந்த் அந்த ஏதோ பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் ஸ்கோர்னு ஒன்று இருக்கும், அதுவும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு நல்ல காலர்ன்றது எதை வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னா இந்தமாரி சின்ன சின்ன விஷயத்தை வச்சு தான். ஸோ ஒரு வாய்ஸ்மெயிலில் நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்க வேண்டிய முக்கியமான 5 டேட்டாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்டிஸ் நேம் ஆர் அந்த ப்ரொவைடர் ஆஃபீஸ் நேம் சொல்லுவாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் கெட் வெல் சிவன் கிளினிக், மெடிக்கல் ஆர்த்தோபெடிக் அசோசியேட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம கிளைம் கீழே இருக்கும் அந்த இதுவே. அதுக்கப்புறம் கால்பேக் நம்பர், உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு கால்பேக் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்
சப்போஸ் உங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே ஒரே கால்பேக் நம்பர்னா, அப்போ உங்களுக்கான பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் ஏதாச்சும் இருந்தால் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அவர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், அவர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனாக ஒன்றும் இல்லை, நமக்கு இங்கே ஈவினிங்னா அங்கே மார்னிங், ஸோ நம்ம இங்கே 6:30 ஸ்டார்ட் பண்ணோன்னா அங்கே மார்னிங் ஒரு 8:30 காட்டும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா ஈவினிங் 6:30லாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மண்டே டு ஃப்ரைடே 8:30 AM டு 5:30 PM மாதிரி நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கிங் டைம் ஜோன் அமெரிக்காவில் கம்பேர் பண்ணி நம்மளுடைய டைம் ஜோன், ஒர்க் டைம் ஜோன் என்னென்னு பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் சீனியரோ இல்லை உங்கள் டீம் லீடரோ உங்கள் மேனேஜரோ உங்கள் டீமில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 6:30 to 3:30 இருக்கும், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 8:30 to 5:30 நம்ம ஷிஃப்ட் ஒர்க் டைம் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நேரத்தில் நம்மளுடைய டைம் ஜோன் மோஸ்ட்லி சிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை இஎஸ்டியாக இருக்கலாம். ஓகேவா? அமெரிக்காவில் 6 டைம் ஜோன் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லணும், அவர் ஒர்க்கிங் டைம் ஜோன் இஸ் இஎஸ்டி ஆர் சிஎஸ்டி, ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் ஆர் சென்ட்ரல் ஸ்டாண்டர்ட் டைம், இல்லைனா மவுண்டன் ஸ்டாண்டர்ட் டைம் எம்எஸ்டி. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குல்ல, அதில் ஏதாவது டைம் ஜோனை உங்கள் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வாய்ஸ் மெயிலில் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க கால் பண்ணும்போது அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டாக கால் பேக் பண்ணுவாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் டைமை பார்த்து. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த பீப் சவுண்டுக்கு அப்புறம் தான் அந்த வாய்ஸ் மெயிலை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். சப்போஸ் பீப் சவுண்டுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அந்த பீப் சவுண்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசுனீங்களோ அது ரெக்கார்ட் ஆகாது, பீப் சவுண்டுக்கு அப்புறம் நீங்கள் பேசுறது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ வெயிட் ஃபார் த பீப் சவுண்ட். ஓகே? ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரெக்கார்டிங் முடிச்சதுக்கப்புறம் உடனே ஹேங் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அது உடனே ஹேங் பண்ணுறதுனால நீங்கள் போட்ட எஃபெக்ட் எல்லாமே வேஸ்ட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐபிஎஸ் சிஸ்டத்தில் அடுத்த ஆப்ஷன் வருது, அந்த ஆப்ஷனை நம்ம கவனிக்காமலே வாய்ஸ் மெயிலை விட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணுறோம். 90% ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் டூயிங் திஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வாய்ஸ் மெயிலை கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த டைலர் இருக்குல்ல, ஃபோன் டைலர், அதில் ஸ்டார் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஐவிஆர் சிஸ்டத்தில் அடுத்த ஆப்ஷன்ஸ் வரும். என்ன ஆப்ஷன்ஸ்னால், நீங்கள் சரியாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா ப்ரெஸ் 1 டு சென்ட் திஸ் வாய்ஸ், ஆர் ப்ரெஸ் 2 டு ரீ ரெக்கார்டிங், ஆர் ப்ரெஸ் 3 டு கேன்சல் த ரெக்கார்டிங். இந்த 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வாய்ஸ் மெயிலை தப்பாக ஏதோ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, இல்லை தப்பாக ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க டீட்டெயில்ஸை அப்படின்னா, ப்ரெஸ் 2 டு ரீ ரெக்கார்டிங், 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீ ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த வாய்ஸ் மெயிலே வேணான்ட்டிங்கன்னா ப்ரெஸ் 3 அமிச்சிங்கன்னா கேன்சல் ஆகிடும். இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா ப்ரெஸ் 1 டு சென்ட் திஸ் வாய்ஸ் ரெக்கார்டிங். ஸோ இது பண்ணால் மட்டும்தான் வாய்ஸ் மெயில் பர்ஃபெக்டாக போகும். மோஸ்ட்லி நம்ம பண்ணுற தப்பு அப்படியே ஹேங் பண்ணுறோம், அதை பண்ணுறது தவிர்த்துடுங்க. ஸோ இப்போ ஒரு சாம்பிள் வாய்ஸ் மெயில் மெசேஜை நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்துடலாமா? Thank you for calling Aetna. You have reached Ron's desk. I'm not available right now. Please leave a message after the tone. Hey, hi Ron. My name is James. I am calling for a quick recover clinic and I would like to check the claim status for a patient, Linda Smith, for the date of service, June 24, 2022. It was billed for $200 even. So if you get this message, please do call us back with the claim status and the phone number is 888-7765-6323 and the extension to reach me is 9585. And please use this reference number 789-DSN-Delta-456. Our hours of operation are Monday to Friday, 8 AM to 5 PM Eastern Standard Time. Thank you and you have a wonderful day. Bye. Please press 1 to deliver. ஸோ இவ்வளோ தாங்க வாய்ஸ் மெயில். இந்த வாய்ஸ் மெயிலில் நான் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கலாம், 789-D-456. இது எங்கிருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளைமுக்கான அந்த பர்டிகுலர் கிளைம் நம்பர் தான், கிளைம் நம்பர் ஆர் பேஷண்ட் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டால் தான் நம்ம சாஃப்ட்வேரில் அந்த கிளைம் ஓப்பன் ஆகும், அந்த நம்பர் தான் இது. இது எதுக்காக கொடுத்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 7 ஒரு 10 வாய்ஸ் மெயில் விடுறீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கிளைமை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இம்மிடியேட்டாக உங்களுக்கு நாளைக்கு கால் பேக் வருது ஒரு இன்சூரன்ஸ் கிட்டேருந்து,
ஆனால் எந்த கிளைமு எந்த பேஷண்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அந்த வாய்ஸ்மெயிலில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் சைட்லேருந்து கால் பேக் வந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம், குச்சு ப்ளீஸ் ப்ரொவைட் மீ த ரெஃபரன்ஸ் நம்பர் விச் வாஸ் ப்ரொவைடட் இந்த வாய்ஸ் மெயில் சொன்னாங்கன்னா அப்போ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க 7 8 9 D 4 5 6. இந்த நம்பரை உங்கள் பில்லிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ சிம்பிளாக அந்த லிண்டா ஸ்மித்ன்ற பேஷண்ட்டோட டேட்டா சர்வீஸ் அப்படியே ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அப்படியே அந்த கிளைம் ஸ்டேட்டஸை வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்காக தான் வாய்ஸ் மெயிலில் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கறது, ஜஸ்ட் த பேஷண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ வழக்கம் போல் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் வீடியோவாக தான் இருக்கும், பட் நான் அதுக்கு ஒரு 3 hours ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுக்க மறக்காதீங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலரான டைம்லாம் கிடையாது, ஒரு ரேண்டமான டைமில் தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் என்னுடைய வேலையை வீடியோ வந்து நான் கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் 90+ வீடியோ போட்டிருக்கேன், இன்னமும் போடுவேன். ஸோ கீப் சப்போர்ட் மீ கைஸ் அண்ட் டேக் கேர் அண்ட் யூட்டிலைஸ் அ டைம். ஐ சி யூ நெக்ஸ்ட் ஒன். பாய்.